village cooking la muttai vechi easy ah 2 in 1 recipe seiyalam adu eppadi seiyalanu vaanga video ku la poi paakalam adukku na rendu vega vecha muttai eduth vechiruken ipa adha thuruvikalam thuruvum bodhu meduva thuruvikonga ena mutta vande soft ah irukkaranaala kolakolana aidum appadi ana dish vande nalla irukadhu எப்பயுமே நம்ம முழு முட்டை தான் வச்சு கிரேவி செய்வோம் இந்த மாதிரி துருவி செஞ்சா டிஃப்ரெண்டா டேஸ்டா நல்லா இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து நெய்யில வறுத்துக்கலாம் நெய் இல்லனா எண்ணெயில கூட வறுத்துக்கலாம் நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு துருவுன முட்டை அதல சேர்த்துக்கிறேன் இதல வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதல வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வணக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிக்கலாம் இதல 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் நல்லா வணங்கிடுச்சு இதல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ இதல மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரக தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் धनिया தூள் உப்பு தேவையான அளவு மசாலா பச்சை வாசம் போற அளவுக்கு வணக்கிக்கலாம் மசாலா நல்லா வணங்கிடுச்சு இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா dry ஆயிடுச்சு இதல வறுத்து வச்சிருக்கிற முட்டைய சேர்த்துக்கலாம் முட்டை துருவல சேர்த்து மெதுவா கலக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் கடைசியா கொத்தமல்லி தழைய சேர்த்துக்கலாம் துருவுன முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இத பிரெட் ரோஸ்ட் எப்படி ஸ்டஃப் பண்ணலாம் நாம பார்க்கலாம் நான் அதுக்கு 4 துண்டு பிரெட் எடுத்துக்கேன் தோசை கல்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒவ்வொரு பிரெட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து அதுக்கு மேல தேவையான அளவு துருவுன முட்டை கிரேவி வச்சு ஃபுல்லா தடவிக்கலாம் இதுக்கு மேல இன்னொரு ரோஸ்ட் பண்ண பிரெட்டை வச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம்
ஆஹா, சூப்பரான எக் ஸ்டஃப் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.